Mataram Vande Mataram Indiya Vanil Ulavum Venilave Engal Kadai Ketilayo Venilave அன்றொரு நாள் கப்பல் வந்தது வெண்ணிலாவே அந்நியர் வந்திறங்கி வந்தார் வெண்ணிலாவே பின்னொரு நாள் ஆட்சி கொண்டார் வெண்ணிலாவே பின்னொரு நாள் ஆட்சி கொண்டார் வெண்ணிலாவே பிரிட்டனே சாம்ராஜ்யம் என்றார் வெண்ணிலாவே தேய்பிரையாய் தேய்ந்து விட்டோம் வெண்ணிலாவே நாங்கள் தேய்பிரையாய் தேய்ந்து விட்டோம் வெண்ணிலாவே வளர்பிறை போல் காந்தி வந்தார் வெண்ணிலாவே இன்று ஒரு நாள் வந்த காந்தி வெண்ணிலாவே எங்கள் இருள் முடித்தார் காந்தி ஜோதி வெண்ணிலாவே 30 நாள் பௌர்ணமியாயிருந்து வெண்ணிலாவே 30 நாள் பௌர்ணமியாயிருந்து வெண்ணிலாவே அம்மை அப்பனாகி அருள வேண்டும் வெண்ணிலாவே சத்தியம் அகிம்சை சமதர்மம் அது விலகு அத்துடன் கிராமராஜம் அண்ணல் காந்தி பஞ்சரத்னம் சத்தியம் அகிம்சை சமதர்மம் அது விலகு அத்துடன் கிராமராஜம் அண்ணல் காந்தி பஞ்சரத்னம் பிரச்சனை பிரச்சனை என்ற கர்ஜனை பூரிவதேனோ பிரச்சனை பிரச்சனை என்றே கர்ஜனை பூரிவதேனோ பிரார்த்தனை புரிந்து வந்தால் பெருமானருள்வாரோ கைராட்டை என்பது பொய்ராட்டை அல்ல மெய்ராட்டை மேதினியில் சுற்றும் சுழல் ராட்டே கைராட்டை என்பது பொய்ராட்டை அல்ல மெய்ராட்டை மேதினியை சுழல் ராட்டை காலதேவன் நாட்டையிலே ராட்டையை நூற்றிடவே காலதேவன் நாட்டையிலே காலதேவ நாட்டையிலே ராட்டையை நூற்றிடவே நாளையோ மறுநாளோ காண்போ வேடுதலை காலதேவ நாட்டையிலே ராட்டையை நூற்றிடவே நாளையோ மறுநாளோ காண்போ வேடுதலை சத்தியமே உண்மேல் சத்தியமே சோதனை இன்னைக்கு 6வது பாகம் ஆ ஆ
வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தல்தனத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட மாமையா, வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. அப்பா காலமும் கைராட்டையுமே போட்டி போட்டு கொண்டு ஓட, காலமும் கைராட்டையுமே போட்டி போடும் சூழ்நிலையில் காந்திஜி அதையும் முந்தினார், நடந்தோடினார், நடந்தோடினார் கடல் உப்பு கண்ணீராகினார். காந்திஜி அதையும் முந்தினார், நடந்தே பாத அவையோ, நடந்தே பாத யாத்திரையும் சென்றார் அங்கே. கடல் உப்பு நீர் அத்தனை கரிப்பதன் காரணம் தான், கடல் உப்பு நீர் அதது கரிப்பதன் காரணம் தான். உப்புக்கு வரி போட்டார் என்று காந்தி சிந்திய கண்ணீர் அது, உப்புக்கு வரி போட்டாலே காந்தி கனம் உகுந்த கண்ணீர் அது. ஒரே மனதினாலே இந்தியா சிந்திக்க வேண்டும், ஒரே மனதினாலே இந்தியா சிந்திக்க வேண்டும். ஒழுக்கத்தை வளர்த்து கொள்வோம் சுதந்திரம், ஆமா சுதந்திரம் ஒற்றுமையில் காணலாம் என்ற ஒழுக்கத்தை வளர்க்க வேண்டும் காந்தியடிகள், ஆமா காந்தியடிகள் ஒருமைப்பாட்டை சொல்லி வந்தா. ஓராயிருக்கும் வாழ்க்கை சீராய் அமைந்திடவே, பேராயிரம் வாழ்க்கை சீராய் அணைத்தவன் ஆறாம் பாகம் வீதியிலே எம்மான் தரும் அறிவுரையை கேட்டிடுவோமே. ஆறாம் பாகம் வீதியிலே காந்தி கதை நாங்கள் சொல்வோம் கேட்டிடுவே. மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். அன்புள்ள ரசிகர்களுக்கெல்லாம் நம்முடைய பணிவு அன்புகள் அந்த வணக்கத்தை முத முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஆமாக்க காந்தி மகான் காந்தி, காந்தியினுடைய சரித்திரம் நடந்தது பிரிட்டிஷ்காரர்கள் அங்க விசாரிக்கிறாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, முதல்ல தீர்ப்பு எழுதி வச்சுட்டாங்க, சரி என்ன தீர்ப்பு தான் இந்த குற்றவாளிக்கு கொடுக்கணும்னு தீர்ப்பு எழுதி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வழக்கு அறிஞர்கள் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கோர்ட் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு, இப்படி கோர்ட் வந்தா தான் நம்ம நினைக்கிற தீர்ப்பு கிடைக்கும்னு சொல்லி அப்படி ஒரு வழக்கு பண்றதை ஏற்படுத்தி விசாரிச்சாங்க. என்னங்க யாரை விசாரித்தார்கள், டயர் ஒருத்தர் சுட்டன்ல, மனிதர்களை சாதாரண பூச்சிகளை கொல்ற மாதிரி கொண்டான்ல, அந்த மண்ணை நட்டின ஊத்தி எப்படி எறும்பு பூத்துல ஊத்தி எறும்புகளை கொல்லுவான், ஐயோ அந்த மாதிரி மனுஷங்களை கொண்டல்ல, அவனை ஒரு குற்றவாளி மாதிரி நிறுத்தி அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழற மாதிரி எழு அப்படின்னு சொல்லி அவனையும் பாடல நிறுத்திக்கிறது. ஏன் சுட்டாய் அப்படி ஒரு கேள்வி இந்தியா கேட்கல, கேட்கணும், அதுக்காக கேட்டான், கேள்வி ஒரு முறைக்காக கேட்டான். கொஞ்சம் சுட்டேன் சுட்டேன் சுட்டு கொண்டே இருந்தேன், ஏன் அவ்வளவு சுட்ட அப்படின்னா, என்கிட்ட குண்டு அவ்வளவுதான் இருந்தது, இருந்தா இன்னும் சுட்டு இருப்பேன். அடப்பாவமே, இது அவனுடைய ஸ்டேட்மெண்ட், எப்படி இருக்க பத்தி அப்படி கொடுத்தான் விசாரி. இதெல்லாம் காந்தியடிகளுக்கு இருந்து பார்த்தார், மனம் நொந்தார். ஆக இப்படி உலகத்துல, இப்படி உலகத்துல இப்படி கொடுமை நடக்குது, இந்தியாவில் அந்த கொடுமை இருந்து நடக்கவா, இதை நம்ம சகிக்கவா அப்படின்னு நினைச்சிட்டு மனம் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்து அப்ப யோசிச்சாரு. நல்ல ஒத்துழையாமை இயக்கங்கள் என்னென்ன இயக்கம் எல்லாம் வரணுமே, சமுதாயத்தில் நல்ல வாழ்க்கை வர வேண்டும், நிம்மதி எல்லாருக்கும் வரணும், இவன் நிம்மதியில் நெருப்பு வைத்து விட்டான் அப்படி சொல்லி சபர்மதியில் தவம் புரிகிறார், வார்தாவில் தவம் புரிகிறார். காந்தியடிகள் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து பேசிட்டு வர்றாருன்னா தவம் செய்தார் அர்த்தம், அர்த்தம் அவர் சிந்தித்தார் தவம் செய்தார் அர்த்தம். ஆமா உண்ணாவிரதம்னா நிஜமான உண்ணாவிரதம், அது ஒரு தவம், தவம் இல்லையா, அப்படி பிரார்த்தனை ஒரு தவம். அப்படி வார்தா ஆசிரமத்தையும் சபர்மதியையும் அவர் என்ன பண்றாரு, ஒரு தவச்சாலையாக ஆகிட்டார். சமுதாயம் நல்வாழ்வு வரணும், வெள்ளக்காரர்கிட்ட சுதந்திரம் வாங்குறது கூட பெருசு இல்லை, அது வாங்கிடலாம், நிச்சயம் போராடினா கிடைச்சிருவோம். யுக தர்மம் நாலும் நாலும் எட்டு போராட்டாலும் எட்டு கிளை இருக்கு, அது மாதிரி அந்த எப்படி நமக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அந்த நாள் ஒன்று இருக்குது, கிடைச்சிருக்கும். ஆனால் அதற்கு முன்ன சுதந்திரத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு நமது கைகளுக்கு ஒரு தரம் இருக்கணும், அந்த சுதந்திரம் இருக்குல்ல, அது சுதந்திரம் இருக்கு. அந்த என்ன தரம்னா ஒழுக்க வாழ்க்கை வர வேண்டும், நிம்மதி வேணும் எல்லாருக்கும். மத்தியில் சமுதாயத்தை சீர்திருத்த ஆரம்பிச்சார், நிர்மாண திட்டங்கள் எல்லாம் எடுத்தார், நிர்மாண திட்டங்கள் வச்சு உலகத்தில் அரசியல் பேசுவாங்க, நிர்மாணத்தில் பேசுவாங்க. லாகூர் காங்கிரஸ் வருது, லாகூர் காங்கிரஸ் காந்தியடிகள் சொல்றாங்க தெரியுமா, ஜனவரி 26 இதனால் கொண்டாடணும் சொல்லி காந்தியடிகள்ங்கிறது கருத்து தெரிவிக்கிறாரு, கொண்டாடுறாங்க, எல்லாரும் தீர்மானம் பண்றாங்க. தாய் நாட்டு விடுதலை, அதற்கு ஒரு மக்கள் நல்ல பழக்கத்துக்கு ஆளாகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுறாரு. முதல்ல என்ன என்ன வேண்டும், மானத்துக்கு சம்பந்தம் உள்ள பொருள் உலகத்தில் ஒன்று உண்டு, என்ன என்ன தெரியுமா, உப்பு. உப்பு சார், யாரையாவது குத்தம் சொல்லும் போது என்ன சொல்றான், அவன் உப்பு போட்டு தின்னால அவனுக்கு மானம் இருக்கும் அப்படிங்கிறான். அதனால உப்பு சத்தியாகிரதம் பண்ணுவோம்,
அந்த உப்பு இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு சரித்திர புஸ்தகத்துல காந்தியடிகள் குறிப்பிட்டிருக்காங்க அருமையான விஷயம், இந்த உப்பு வித்தால வெள்ளக்காரன் உப்பு, அந்த உப்பு வித்தது கப்பல்ல அங்கிருந்து சாமான்களை அவன் அங்க விக்கிறதுக்காக ஏற்றிட்டு வருவான் சாமான்களை, அதே நேரத்தில் கப்பல்ல பாரத்தை சரி கட்டுறதுக்காக இந்த தாங்கிறதுக்காக உப்பு அள்ளி போடுவாங்க, மண்ணள்ளி போட்ட மாதிரி போட்டு கப்பலை சரி பண்ணி வைக்கிறது, அப்பதான் பேலன்ஸ் கப்பல் வந்துகிட்டு இருக்கும், அந்த பேலன்ஸுக்காக மண்ணு மாதிரி அள்ளி போட்டாலும் அந்த உப்பு அது பாம்பேல இருக்கிறது இறக்கி அதை சேல்ஸுக்கு வரும் முதல்ல ஒரு விருந்து வைப்போம், அந்த சுதந்திர தேவி இருக்கல பாரத மாதா அன்னைக்கு வைக்கிறது விருந்து இருக்கு, அதுக்கு முதல்ல உப்பு வைப்போம், உப்பு சத்தியாகிறது அறிவிக்கிற இல்ல உப்பு சிந்து வேர்வைக்கு உப்பு தானே, வேர்வையில் உப்பு உப்பு வேர்வை சிந்தனையா அப்படின்னு சொல்றாங்க, கடல் இருக்கு அந்த உப்பு கடல்ல போராடுவோம் ஆரம்பிச்சாங்க, தாயை உயர்த்தப்பட்ட ஒரு அன்பு ஒரு உப்பு கண்ணீர், தாயை உயர்த்தது எது, அந்த ஒரு துளி உப்பு கண்ணீர் இல்லையா, ஆக உப்பு மேல காந்தியினுடைய கவனங்கள் அனைத்துக்கு சென்றது, உப்புக்கு சத்தியாகரம் செய்வோம் போராடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. இப்ப இந்தியாவினுடைய மூணு அம்சங்கள் வேலை செய்யுது, என்ன அதை முக்கியமாக கவனிக்கணும், ஈவேரா பெரியார் இருக்காங்கல்ல, ஐயா இருக்காங்கல்ல, அவங்க இதயமாக செயல்பட்டார், பழைய தந்தை பெரியார் அவர்கள் இதயமாக செயல்பட்டார், செயல்பட்டார் காந்தியடிகளுடைய கொள்கையை கடைபிடிக்கிறது இல்ல, அவர் மாதிரி வேகமான ஆள் யாரும் கிடையாது, எப்படி கேட்டா திருவிதாங்கூர் மகாதேவர் கோயில் இருக்கு, அது மன்னர்களுடைய கோயில், அந்த கோயில் பக்கத்துல கோயிலுக்குள்ள நம்ம அரிஜரப்புகள் போக கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, அதுக்கு சட்டமே போட்டு வச்சிருந்தாங்க, போனா தண்டனையும் கொடுத்துட்டு இருந்தாங்க, அங்க காந்தியடிகள் போர் தொடக்கணும்னாரு அங்க போயிட்டார் பாருங்களேன், அதற்காகவே பெரியாருக்கு எந்த பேர் உண்டு, வைக்கம் வீரர் பேர் வைக்கம் உண்டு 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 பேர் உண்டு இல்லையா, அப்படி ஒரு ஏற்பாடு, அது மட்டும் இல்ல தென்னமரம் இருந்தா தானே கல்லு, அப்பதான் ஜனங்கள் மது பழக்கம் வருது, தென்னமரத்தெல்லாம் புறக்கணிக்கணும் வெட்டணும்னு அங்க காந்தியடிகள் கட்டளை இடறார், கட்டளை இட்டது உடனே தென்னமரத்தை விட்டது யாரு தெரியுமா, தந்தை பெரியார், பாத்தீங்களா 500 தென்னமரங்கள் அவர் சொந்த தோட்டத்துல இருக்கு, யாரும் கேட்க முடியாது, அதை விட்டார், தென்னமரம் எல்லாம் சாஞ்சுதான் என் கண்ணுக்கு எப்படி தெரியுமா, கீழே சாஞ்சினா கீழே சாஞ்சினு சொல்ல மாட்டேன், காந்தியடிகளை பார்த்து கும்பிடுறதுக்காக கீழே சாஞ்சு, அங்க தென்னாட்டில் உள்ள தென்னமரங்கள் உங்கள் மதுவிலக்கை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியை பார்த்து கும்பிடக்கூடிய அளவுக்கு பெரியா இருக்கிறது வேலை செய்யும், உண்மைதாங்க, காந்தி கொள்கை எவ்வளவுங்கிறது ஏற்றுக்கிட்டாரு, இன்னும் எவ்வளவு அவர் கதர் இருக்குல்ல, அதை வண்டியில போட்டு வித்தா கூட வாங்க மாட்டாங்க, வண்டியில போட்டு வித்தா வண்டியில சரக்கு போதுமா, அந்த நாலு எட்டு சாமான் வைக்கிற மாதிரி இருப்பான், தோல் இந்த மாதிரி போட்டார், தோல் போட்டு கதரோ கதர் கதரோ கதர் கைராட்டை நூத்தர் கதரோ கதர் சுதந்திர கதர் அப்படி சொல்லி தந்தை காந்தியடிகள் சொல்லிட்டாராம், தேச தந்தை சொன்னாருன்னு இங்க அறிவு தந்தை செய்யறாரு பாருங்க, அப்படி அவ்வளவு காந்தியடிகளும் இரண்டர் கலந்தவர், அது மட்டும் இல்லாம பெரியாருடைய தங்கை கண்ணம்மான் இருந்தாங்க, இந்த மாதிரி அறப்போர்ல எல்லாம் ஈடுபட்டு சிறைக்கு சென்றார்கள், அதை பத்தி யங் இந்தியாங்கிற புஸ்தகத்துல காந்தியடிகள் ரொம்ப வாழ்த்தி, இப்படி இருக்கிற பெண்மை இதுதான், இதுதான் உண்மை, இதுதான் பெண்மை, இதுதான் சுதந்திர பாடப்பட்ட தியாகின்னு வாழ்த்து எழுதுறாரு, தென்னாட்டில் தீவிரமா போர் நடக்குது, இதெல்லாம் அடக்கிறதுக்கு என்ன செய்யலாம் காந்திட்டு கேக்குறாங்க, நீங்க சொல்லுங்கன்னா அது என் கையில இல்ல, தென்னாட்டுல ஒரு அம்மா இருக்காங்க, பெரியாருடைய தங்கச்சி இருக்காங்க, அந்த அம்மா கையில இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு பெரியார் முக்கியம், இந்தியாவின் இதயமாக செயல்பட்டார், ஒண்ணு ராஜாஜி அவர்கள் ராஜாஜி அறிவு உடம்பெல்லாம் அறிவு அப்படி ஒரு அறிவு ராஜாஜி இருக்காங்களே, அவர் இந்தியாவின் மூளையாக செயல்பட்டார், இந்தியாவின் மூளை வெள்ளக்காரங்க, இப்படி நாலு ராஜாஜி எங்களுக்கு இருந்தா உலகத்தை இன்னும் கொஞ்சம் ஆளுவணும், இந்தியர்கள் சுதந்திரத்தை வாங்கி அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கட்டும், அவர்களை ஒழுக்க செல்வராக்கணும், போராட்டம் நடக்கணும், நிறைய குடிச்சாலும் நிதானம் தவற மாட்டேன், நிறைய குடிச்சாலும் நிறைய குடிச்சாலும்
குடும்பம் கஷ்டப்படுது, குழந்தைக்கு சட்டாங்க பணம் இல்லையே, நீ இப்படி சாராய குடிச்சு கேட்டா கவலைப்பட்டு கவலை தருறதுக்கு என்ன செய்வோம்? இன்னொரு தடவை பீப்பாயில் குடிச்சாலும், பீப்பாயில் குடிச்சாலும், பீப்பாயில் குடிச்சாலும், பீப்பாயில் குடிச்சாலும் சங்கதி வருது. நான் பேதலிச்சு வளர மாட்டேன், பேதலிச்சு வளர மாட்டேன், பீடி கட்டு எங்க வச்சேன், பீடி கட்டு எங்க வச்சேன், பீடி கட்டு எங்க வச்சேன், பீடி கட்டு எங்க வச்சேன். ஐயோ, இப்படி இருக்கிறவங்க கையில சுதந்திரம் கிடைச்சாலும் என்ன ஆகும்? என்ன ஆக முதலில் இந்தியர்களுக்கு தேவையான மது விலக்கு அப்படி சொல்லிட்டு காந்தியடிகள் ஒன்று சொல்றாங்க. நான் இந்தியாவின் சர்வாதிகாரி ஆனால் முதல்ல இந்த மது ஒழிக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு அதை ஏற்பாடுகளை செய்வேன் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்றாங்க. அவர் கூப்பிட்டு நிறுத்தியே கேட்பார் போகும்போது, ஏன்பா இப்படி எல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு காந்தியடிகள் கேட்பாங்க, ராஜாஜி கேட்பாங்க. ஐயோ ராஜாஜி, அதாவது மது விலக்கு திட்டத்தில் ரொம்ப தீவிரம், அதுக்காக தன்னை கூட கொஞ்சம் இறக்கிக்குவார். அந்த மது விலக்கு எப்படியாவது நடக்கணும் அப்படின்னு நினைப்பார். அவருடைய காலத்தில் அவர் கையில் அதிகாரம் இருக்கும் போது ஒரு பகுதியில் அங்கிருந்து மது விலக்கே உண்டாக்குறார். அவ்வளவு இது உள்ளவர். அவர் கூப்பிட்டு இங்க நிறுத்தி கேட்பாரு, அவன் என்ன சொல்லி சொல்லுவான்? கடை திறந்துருக்கறனால போய் சாப்பிட்டேன். பாருங்களேன், என்னது கடை திறந்துருக்கு அதனாலதான் போய் சாப்பிட்டேன். திறந்துருக்குனால போய் சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? அப்ப ஒண்ணு கேட்கேன், லைப்ரரி திறந்தா இருக்கு நீ போனியா? போறதே கிடையாது, போய் படிச்சா. புற்று திறந்துதான் இருக்கு இல்லையா? ஆமா திறந்தா இருக்கு. ஆமா அவர் கை வச்சா பாம்பு புத்தாச்சே, தெரியுதுல்ல? ஆமா கொத்திரும்ல. சரி வேண்டாம், கோயில் திறந்து தான் கிடக்கு, போய் கும்பிட்டியா? இல்லையே கும்பிடல. அது என்னமோ தலை எடுத்ததுல கோயில் திறந்து கிடந்தாலும் அங்கே கூட்டம் இல்லை, புற்று திறந்திருந்தாலும் அதுல கை யாரும் வைக்கிறது இல்ல. அதே மாதிரி என்னது லைப்ரரி, லைப்ரரி திறந்திருந்தாலும் யாரும் போறது இல்ல. ஆனா சிற பூட்டிருந்தாலும் உள்ள கூட்டம், அது என்னன்னு சொல்லி தெரியல. ஐயோ அப்படி சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஐயோ திருத்தணுமே, ஒழுக்கத்தைங்கிறது உண்டாக்குடுங்க. ராஜாஜி சிலம்பு செல்வர் மாப்போசி காந்தியடிகள், ராஜாஜி மாப்போசிங்கிறது அறிவுப்படுத்துறாரு. அறிவுப்படுத்தா அப்படி இருக்கணும் இல்லையா? அதுக்கு தகுதி இருக்குது நம்மளுடைய மாப்போசி அவர்களுக்கு. அதே மாதிரி அந்த அறிவோட பக்குவமா ஒரு ஆளை பத்தி எப்படி சொல்லுமோ ராஜாஜி சொல்றாங்க. ரெண்டு மூணு அருமையான பெரியவர்கள் காந்தியடிகள் கேட்கிறார், என்ன கேட்கிறாரு? இவர் மாப்போசி, அதாவது கள் இருக்கக்கூடிய இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கள்ளுக்கு பெரிய விரோதி அப்படி சொல்றாரு. காந்தி என்ன சொல்ல தெரியுமா? இந்த விரோதம் அப்படியே தொடரட்டும் அப்படிங்கிற நகைச்சுவை இருக்கு, நாட்டு நிலைமை இருக்கு, பொருள் இருக்கு, அப்படிலாம் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அதே மாதிரி பெரியார் காந்தியடிகள் சந்திக்கும் போது, பெரியார் வந்து காந்தி பெரியாருடைய வீட்டுல காந்தியடிகள் தங்குறாங்க, அப்படிலாம் இருந்தாங்க. பெரியார் அவரை பத்தி ரொம்ப பாராட்டி பேசுறாங்க. ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க? தேசத்தந்தை, இந்த நாட்டின் தேசத்தந்தை, இந்த நாட்டின் தேசத்தந்தை. சொல்லேற்று மரங்களை வெட்டி சொல்லேற்று மது கள்ளை மறுத்து ஈரோட்டில் ஐநூறு தென்னை மரம் வெட்டி சாய்த்தான், ஐநூறு தென்னை மரம் வெட்டி சாய்த்தான். அங்கே பெரியார் இப்படி பண்றார், மாப்போசி காருக்கு உறுதுணையா இருக்காரு, தீரர் சத்திரபோதி சத்தியமூர்த்தி, இன்னும் யார் யார் பெரியவர்களும் எல்லாருக்கும் இது ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப என்ன வருதுன்னா, தேச போராட்டம் நடத்தினோம். ஐயோ ஜனவரி 26 சுதந்திர நாடாக கொண்டாடணும் சொல்லி காந்தியடிகள் தீர்மானம். எதற்கும் சரிப்பட்டு வரவில்லை வெள்ளையர்கள், அந்நியர்கள், அந்நியர்கள் எதை சொன்னாலும் ஒன்னு சொல்லி இருக்கான். ஒரு தூதாளர் அனுப்புவான், ஒரு குழு அனுப்புவான், அந்த குழு நமக்கு பொருந்தாது, அதை தர இது தரமா, சுதந்திரத்தை அளந்து தரமா, அது சரியா வராது, போய்கிட்டு இருப்பான். அப்ப காந்தியடிகள் யோசிக்கிறான், என்ன என்ன உப்பு சத்தியாகம் தொடங்கி விட வேண்டியது. அப்படி ஏற்பாடு பண்ணி 1930 மார்ச் 10 79 தொண்டர்களுடன் போராடி கைதாகிறார்கள் அண்ணல் காந்தியடிகள். உப்பு சத்தியாகிறதுக்கே, உப்பு சத்தியாகிற யாத்திரைக்கே அற்புதமான யாத்திரை, அது பெரிய காவியம். எப்படி ராமாயணத்துல ராமன் காட்டுக்கு போறது சொல்வார்களோ அது மாதிரி இவருங்க வந்து சொல்லலாம். அறையில் துணியுடனே தொண்டர்களை அழைத்து தள்ளி செல்வார், தொண்டர்களை அழைத்து தள்ளி செல்வார். உப்புவரி நீங்காவிட்டால், நீங்காவிட்டால் மகாத்மா சமுத்திரத்தில் விழுந்து சாவேன்னா, சமுத்திரத்தில் விழுந்து சாவேன் என்றார். உப்பை எடுத்தார் உலக பொதுவின் உணவு பொருள் இதென்றார். இதை தப்பிதம் என்றே அண்ணலை பிடித்து சர்க்கார் சிறையில் அடைத்தார், இதை தப்பிதம் என்றே அண்ணலை பிடித்து சர்க்கார் சிறையில் அடைத்தார். அந்த நாளை இலை கிளர்ச்சி கொண்ட நம் அவர்கள் எழுச்சி, இது நாகரிக அரசாட்சி அல்லவென்று நாட்டில் செய்தார் புரட்சி, இது நாகரிக அரசாட்சி அல்ல என்று நாட்டில் செய்தார் புரட்சி. ஏழை முதலாளி படிப்பாளி தொழிலாளி யாரும் தோழமையாய் அங்கு வந்து நின்று செய்து தேர்ந்து செய்தார் புரட்சி, யாரும் தோழமை கொண்டங்கு தொண்டராக வந்து சூழ்ந்து செய்தார் புரட்சி. அங்கே தண்டி யாத்திரை இப்படி நடந்தது. இங்க தமிழகத்துல
ராஜாஜி தலைமையில் நடக்கு. எப்படி தமிழ்நாட்டில் ராஜாஜி உப்புச்சத்தியானதை தொடர்ந்து அங்கே திருச்சிக்கு பக்கத்தில் இருந்து புறப்பட்டு அப்படி வேதாரண்யம் போகிறாங்க. அவருக்கு அவரை கைது பண்ணுறாங்க. என்ன சொல்கிறது தெரியுமா, என்ன கோர்ட்டில் இருந்து கேட்கறது, எனக்கு விடுதலை கொடுங்கம்மா. சில பேர் என்ன கேட்பாங்க தெரியுமா, சில பேர் ஜாமீன் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் சிறைக்கு போனாலும் வசதி கேட்பாங்க. அப்போ ராஜாஜி என்ன சொல்கிறார், அவ்வளோ பெரிய மூளை என்ன சொல்லுது, என்ன சொல்லுது விவேகம், என்ன சொல்லுது. ஜட்ஜை பார்த்து கேட்குது, எவ்வளோ அதிகமான தண்டனை எனக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கு பாருங்க பாருங்க. கருதப்பட்டார் ஒரு மேதா விலாசம் நன்மைகள் கண்டது இவரால் தேசம் கண்ணன் கீதையில் கண்ணல் கீதையில் இவர்க்கும் தெய்வீக பாசம் ஆசிரமம் கண்டது திருச்செங்கோடு அண்ணலின் இதயம் இவரது வீடு சக்கரவர்த்தி திருமகள் எழுதிய சார்ந்தது ஆன்மா வான்மீகியோடு வந்தே மாதரும் வக்கீலாய் இருந்தவர் வக்கீலாயிருந்தவர் வான்மீ வைதீக பிறப்பு காந்தியமானார் சேர்மனாயிருந்து கவர்னர் ஜெனரலும் ஆனார் சிறுகதை வேதாரண்யம் உப்பை நினைத்தால் விதவிதமாக இனிய நினைவுகள் ராட்டையின் சுதியில் வல்தே மாதரம் நாட்டை நினைந்தே நடந்திட்ட சரிதம் நாட்டை நினைந்தே நடந்திட்ட சரிதம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். கொள்கைகளை இப்படி வகுத்துக் கொண்டார். அதாவது ஹரிஜன பிரவேசம் ஆலயங்கள்ல கதர் முன்னேற்றம், அதே மாதிரி மதுவிலக்கு மது ஒழிக்கிறது, அது மாதிரி ஆலயத்துக்குள்ள எல்லாரும் கருது போகலாம், அது ஆலயத்துக்குள்ள எல்லாரும் போகக்கூடாது, எல்லாரும் போய் கும்பிடப்படாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி, அதை முதல்ல வர அந்த சமத்துவம் கருது வரட்டும், அவனே அந்நியனை வரக்கூடாதுன்னு சொல்றோம், நீ போடாங்கிறோம், நாமளே ஒருத்தர் ஒருத்தர் அந்நியரா இருந்தா எப்படி, எப்படி அந்நியர் வந்து புகழ் அப்படி இருக்க கூடாது. ஆலயங்களுக்குள்ள எல்லாரும் போலாம், செல்ல வேண்டும், கடவுள் எல்லாரையும் படைச்சார், ஆமா எல்லாரும் தானே பாக்கணும், சில பேர் போகக்கூடாதுன்னா அவர் படைச்சாலும் பாக்கணும்னு அவர் ஆசைப்பட்டு செல்லாரு வெளியில வந்துட்டாரு வச்சுக்கோ, அதானே அப்ப இங்கிறது போகும்போது சாமி இருக்க மாட்டார், என்ன அர்த்தம் இல்லையா, அவருக்கு எதுவும் சொல்லி பாக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு காந்தியடிகளுக்கு ஆலய பிரவேசம் ரொம்ப அக்கறையா இருந்தார், ரொம்ப அக்கறையா இருந்தார். மதுரைக்கு கடைசி காந்தி அரசியல் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியதுமா, என்ன மகாத்மாட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அற்புதமான ஒரு அரசியலில் ஆன்மீகத்தை இணைத்தார், அரசியலில் ஆண்டவனை இணைத்தார், அரசியலில் அன்பை இணைத்தார், அரசியல் அறநெறி இணைத்தார். அது ஒன்னு அவற்றை கண்டிப்பா கண்டிப்பா கடவுளை பத்தி சொல்லும்போது ஒன்று சொல்லுவார், கடவுள் உண்மைன்னு சொல்லாதீங்க,
கடவுள் உண்மை உண்மை யாரும் சொல்லக்கூடாது. கடவுள் உண்மை அப்படியே சொல்லி சொல்லக்கூடாது. கடவுள் உண்மையே கடவுள், ஓஹோ சத்தியம், எது உண்மையோ அதெல்லாம் உலகத்தில் கடவுள்னு சொல்லி சொல்றாரு. கடைசி காலத்தில் அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய காலங்கள் குறிப்பிட்ட நேரம் தெரியும் போல் இருக்கு. இறைவனை அழைத்துக் கொள்வான்னு சொல்லி அவர் திடீர்னு என்ன சொல்றாரு தெரியுமோ, 1946 அதுக்கு முந்தின ஆண்டு சொல்றாரு ஒரு கருத்து, ஒரு பிரார்த்தனை கூட சொல்றாரு, நான் தென்னாடு செல்ல வேண்டும், மதுரைக்கு செல்ல வேண்டும், மீனாட்சி அம்பாள் கோயிலை பார்க்க வேண்டும். வேற நம்ம மீனாட்சி அம்பாள் கோயிலை பாருங்க, தெய்வம் எவ்வளவு பெரிய உலக பெருமனிதன், உலகமெல்லாம் அவர் சொன்னா கேட்கும். அவரை கடவுள் இருக்காங்க, அவருக்கு என்ன ஆசையான மீனாட்சி அம்பாளை பார்க்கணும், மீனாட்சி அம்பாளை தரிசனம் பண்ணுவோம். அடுத்து பழனிக்கு செல்ல வேண்டும், பழனி ஆண்டவர், பழனி ஆண்டியவர், அவரு பழனி ஆண்டி, இங்க இருந்து போறவர் பாரத ஆண்டி, அவரு துண்டை கட்டிட்டு இவரு துண்டை கட்டிட்டு போறாரு, போய் பாக்கணுங்க. கடவுள் நம்பிக்கை, கடவுளை கையால் பிடித்துக் கொண்டே உலக காரியங்களை செய்வாங்க. ராமகிருஷ்ணர் சொன்னது அவங்க நடத்துவாங்க. அது என்ன ராமகிருஷ்ணர் சொன்னார்ல, ராமகிருஷ்ணர் படத்துல முக்கியமான படம், இப்படி உட்கார படம் கூட இல்ல, நடந்து போற படம் கூட இல்ல, கோபத்துல முக்கியமான படம் வேணா, நான் ராமகிருஷ்ணருடைய உபாசகன், அங்க தீட்சை வாங்கினவன், அதனால நான் சொல்லி சொல்றேன், ஆதாரபூர்வமா சொல்றேன், இப்படி கையை வச்சிருக்க ஒரு படம். ஆமா, ஒரு கை எதுக்குன்னா, ஒரு கை கடவுளுடைய காலை பிடித்துக்கொள், பிடித்துக்கொள், கடவுளை நினைத்துக்கொள், கடவுளை தொட்டுக்கொள். நீ என்ன செஞ்சாலும், சாப்பிட்டாலும் சரி, எழுதினாலும் சரி, ஒரு பணத்தை எடுத்தாலும் சரி, பணத்தை யாருக்கு கொடுத்தாலும் சரி, கடவுளை தொட்டுக்கொள், கடவுளை நம்பிக்கொள். இந்த ஒரு கை இல்ல, இது போதும் உலகத்துல நீ பாடுபடுறது. அது பாதி 50% உலக பாடுபாடு. நீ சம்பாதிச்சு வச்சு போதும், ஒரு காலத்துல 50-60 வயசுலயோ 70 வயசுல இருந்து வேலை முடிஞ்சதும் ரெண்டு கையும் அவரை பிடிச்சிக்கும். என்ன அழகு! இவன் என்ன செஞ்சான், அரைகுறையா கதை கேட்டுட்டு அந்த கையை விட்டு ரெண்டு இங்க பிடிச்சிருக்க, கொஞ்ச நாள் கும்பிடுறான், அதுக்கப்புறம் காந்திகள் சொல்றது என்ன, உண்மையே கடவுள்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, அதாவது கடவுள் உண்மை, கடவுள் உண்மை என்பதை விட உண்மையே கடவுள், உண்மையா எதிர்ந்து அது கடவுள் சத்தியத்தை தேடுகிறது. சத்தினால என்ன அர்த்தம், என்றும் இருப்பது அர்த்தம் அப்படி சொல்லி சொன்னாரு. மதுரை கோயிலுக்கு வர்றாரு, மதுரை கோயிலுக்கு வந்து மதுரை கோயிலுக்கு வரும்போது அர்ச்சனைக்கு எது பண்றாங்க, வேகமாக பட்டிருக்கிறது அர்ச்சனை பண்றாரு, பிளீஸ் ஸ்டாப் இட்டு. கருவறைக்கு கூட்டு போயிட்டாங்க. நான் ஒரு புத்தகத்தில், முக்கியமான புத்தகத்தில் படித்தேன், மதுரைக்கு வந்தவர் கருவறை வரைக்கும் கூட்டு போகிறாங்க. கருவறை கூட வேகமாக சொல்கிறார் ரச்சனை, காந்தியடிகள் ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஏன் அப்படி? நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் மெதுவாக சொன்னால் எனக்கு கொஞ்சம் கையை பிடித்துக் கொண்டே தேசத்துக்கு சோதர கேட்டு. ஏழாவது வாரத்தில் கொஞ்சம் விஷயம், நம்ம காந்தி கதை கேட்டோர் எல்லாம் வாழியவே, எங்கள் ரசிகர்கள் எல்லாம் வாழியவே, பெரியோருக்கும் தாய்மாருக்கும் எங்கள் நன்றி உரியதாக, வாழிய 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 வாழியவே.